ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாப்பா ரிவ்யூ அசு. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அசு இது ஒரு வெப் சீரீஸு, மொத்தம் 8 வெப் சீரீஸு. மொத்தமாக பார்த்தா எப்படி ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு வெப் சீரீஸும் வந்து 40 நிமிஷம். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக அசு ஒரு த்ரில்லரான அனுபவமாக இருக்கும். படத்தோட என்னன்னா, ஒரு பொண்ணை வந்து பார்ட் பார்ட்டாக வெட்டி 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 அங்கங்கே தூக்கி தூக்கி போட்டு ஒரு இதுவில் போட்டு எரிச்சிட்டு வராங்க. அது மாதிரி டைமில் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்களால முடியாதனால அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து இறங்குறாரு. இறங்கி அவரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவரால் மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியுது. படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோ. அருணுடைய ஆக்டிங் சரி, இவருடைய ட்ரிப்போரோ அவங்களுடைய ஆக்டிங் சரி, செம்மையாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வெப் சீரீஸும் ஒரு படத்தை உட்கார வச்சு நம்ம த்ரில்லிங்காக பார்க்க வைக்கிறது. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு நாய் விட்டு கடிக்க விட்றதும், அதுக்கப்புறம் வந்து மர்மமான முறையில் அந்த நைட் விஷயம்லாம் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இவன் எதனால் இந்த மாதிரி குழப்ப பண்ணுறான், எதனால் இவ்வளோ வெறித்தனமாக ஒருத்த மாதிரி இருக்கான். படம் வந்து அவ்வளோ உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெப் சீரீஸும் நம்ம 40 நிமிஷம் முடித்தோடனே மறுபடியும் அடுத்ததுன்னா நம்மளை கண்டிப்பாக அந்த படம் 8 வெப் சீரீஸும் கண்டிப்பாக பார்க்க வச்சுருக்கோம். நம்மளை அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தமிழ் டப்பில் தான் விட்டுருக்காங்க. படம் அவ்வளோ சூப்பராக த்ரில்லிங்காக ஒர்க் அவுட் ஆக போகுது. கேமராமேன் மெயின்னு சொல்லியே வாங்கணும். அவருடைய விசுவல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காரு. ஒரு நைட் விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹாலிவுட் மூவி தான் அது. அது மாதிரி அந்த ஒரு யூக்குள்ள நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அது பார்க்கறதுக்கு வந்து நம்ம எழுந்து போக முடியாதால சில த்ரில்லிங்கான விஷயம்லாம் பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் இந்த வெப்சீரிஸ் வந்து அசூர் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் அவருடைய அருணுடைய ஆக்டிங்கும் சரி, ட்ரோபர் அவங்களுடைய ஆக்டிங்கும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது பரபரப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களும் சரி, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சரி, கூட சுற்றிங்கிறவங்க எல்லாருமே சரி, அவ்வளோ எஃபர்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சினிமா பொருளில் கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்னென்னா கண்டிப்பாக டைரக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்லியே வாங்கணும். கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இப்போ கரெக்டாக கொடுத்துருக்காரு. என்ன ஒன்று வெப்சீரிஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 40 நிமிஷன்றதுனால நம்ம கட் பண்ணி சில விஷயங்கள் பார்த்து போகிறது இது வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்மளுக்கு ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. நெக்ஸ்ட்டு 40 நிமிஷம் முடிச்சோன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்கோர் நம்ம பார்க்க வேண்டிய எஃபர்ட் போகணும். கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம உட்கார வச்சு பார்க்க படம் எதுன்னா இந்த படம் நான் கண்டிப்பாக அசூர் வந்து ஒரு நம்மளை உட்கார வச்சு பார்க்க வைக்கிது. ஒவ்வொரு 40 நிமிஷம் நெக்ஸ்ட்டுனால் வந்து 8 சீரீஸும் நம்ம உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஏன் இப்படி கொலை பண்ணுறான், அது ஒவ்வொரு விஷயம் கொலை பண்ணுறது டைம்லாம் நம்மளுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும். படம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.